எக்கோனா என்ன எக்கோ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு எம்டியான ரூமில் வந்து இருக்கும் அந்த எம்டியான ரூமில் எந்த ஒரு பொருளுமே இல்லை ஜஸ்ட் அங்கே வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த எம்டியான டிவான ரூம்லேருந்து நம்ம பேசும் போது அந்த ஒரிஜினல் சவுண்ட் வாய்ஸ் வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் ஆனால் வால்ஸ் அண்ட் சீலிங்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் நடந்து திரும்பவும் நம்ம பேசுகிற மாதிரியே அகெயின் ஒரு சவுண்டு வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும் அதை நம்மளால் ஹியர் பண்ண முடியும் அந்த சவுண்ட் தான் நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த சவுண்ட் நம்ம எம்டி ரூமில் கேட்குற மாதிரி மௌண்டெனாக இருக்கலாம் வேறு ஏதாச்சும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கலாம் அங்கே போய் பேசுகிறோம் தட்டுறோம் இல்லை ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அதே மாதிரியான சவுண்ட் ரீப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம் எக்கோ எதனால் நடக்குது அப்படின்னா சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால தான் வந்து நம்ம ஹியர் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நெசசரியாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கண்டிஷன் என்னென்னா நம்மளோட ஹியூமனோட இயரோட ஹியரிங்கோட பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஒன் செகண்டாக இருக்குது அதாவது இப்போ நம்ம ஒரு சவுண்டை கேட்குறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் நம்ம காதில் விழுவும் போது அந்த சவுண்ட் பாயிண்ட் ஒன் செகண்ட் வரைக்கும் நம்மளால் அதை ஹியர் பண்ண முடியும் இப்போது ஒரு சவுண்ட் டிவி ஓடிட்டுருக்கு இன்னொரு சவுண்ட் மிக்ஸி ஓடிட்டுருக்கு ரெண்டு சவுண்டுமே அட்ட டைமில் நம்ம காதில் உழுவும் போது நம்மளால கிளியராக வந்து அந்த சவுண்டை கண்டுபிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு டிவி ஓடிட்டுருக்கிற சவுண்டு வந்து நம்ம காதில் உழுது பாயிண்ட் ஒன் செகண்ட் வந்து இருந்ததுக்கப்புறமா அடுத்து இந்த மிக்ஸியோட சவுண்ட் நம்ம காதில் உழுவும் போது ரெண்டு சவுண்டையுமே நம்மளால் வேறுபடுத்தி கேட்க முடியுது ஓகேவா ஸோ பாயிண்ட் ஒன் செகண்ட் அப்படிங்கிற ஒரு கேப் வந்து இருக்கணும் ஒரு சவுண்டுக்கும் இன்னொரு சவுண்ட் நம்ம காதில் உழுறதுக்கும் இதான் வந்து இங்கே சொல்கிறாங்க இப்போ திஸ் மீன்ஸ் தட் டூ வேஸ் வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்னா டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ சவுண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் பாயிண்ட் ஒன் செகண்ட் கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ இதே இது எக்கோ அப்படில்ல பார்த்தோன்னா இப்போ ஒரு பர்சன் நான் வந்து பேசுகிறேன் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு முன்னாடி நான் பேசும்போது போது ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ஒரிஜினல் சவுண்டை தான் நான் கேட்க முடியும் நான் பேசக்கூடிய ஒரிஜினல் சவுண்ட் நான் கேட்பேன் அப்போது அது வந்து பாயிண்ட் ஒன் செகண்ட் வரைக்கும் என் காதில் இருக்கும் அண்ட் வரக்கூடிய சவுண்ட் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து அது எக்கோவோ என் காதில் விழுகுது அந்த சவுண்ட் ரீப்ரொடியூஸ் ஆனது எக்கோவோ என் காதில் விழுகுது அப்போ அது ஒரு பாயிண்ட் ஒன் செகண்ட் வரைக்கும் இருக்கும் அப்போது இந்த ரெண்டு சவுண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரிஜினல் சவுண்ட் நான் பேசினது அண்ட் எக்கோ அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய சவுண்ட் அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த டைம் இன்டர்வல் கேப் அப்படிங்கிறது பாயிண்ட் ஒன் செகண்டாக வந்து அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த அபோவ் கண்டிஷன் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அதாவது சவுண்ட் எந்த சோர்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அண்ட் அந்த ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸோடைய டிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்கு அந்த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே நம்ம வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் அண்ட் சோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்ட் பை டைம் டேக்கன்னு எடுத்துக்கிறோம் வெலாசிட்டிக்கு வீனு போடுறோம் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறது டீன்னு போடக்கூடாது ஏன்னா ஒரு பர்சன் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த சவுண்ட் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் படும் அப்போ அது வந்து டி பட்டு திரும்ப அகெயின் வருது இல்லையா அது வந்து இன்னொரு டி ஸோ டி இன்ட்டு டி அப்போ ரெண்டு டீ ஆட் பண்ணும்போது நமக்கு டூ டீன்னு கிடைக்கிது ஸோ V is equal to டூ டி பை டீன்னு போடுறோம் நமக்கு டிஸ்டன்ஸ் டி தான் வேணும் அப்படின்னா இந்த டீ எந்த சைடு கொண்டு வந்துடும் ஸோ d ஈக்குவல் டு பை வரும் இந்த t ஆல்ரெடி 0.1 ஒன் செகண்டுன்றிருக்கு இருக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது டி இஸ் ஈக்குவல் டு வீன் ஒன் வரும் ஸோ இந்த பாயிண்ட் ஒன் நம்ம டென்னால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டுவெண்ட்டின்னு வரும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா velocity ஒன் பை டுவெண்ட்டி து இருந்து வந்து இருக்குது

அந்த சோர்ஸுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் டூ மீட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு எக்கோவை ஹியர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு எக்கோவுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு அனிமல் தூரமாக இருக்கக்கூடிய இன்னொரு அனிமலோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த எக்கோவை வந்து பயன்படுத்திக்கிறாங்க And also, ஒரு அனிமல் வந்து இந்த இடத்துல இருக்குது தூரமாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காண்டி இந்த அனிமல் வந்து சவுண்டு சிக்னலை சென்ட் பண்ணும் அப்போ அந்த சவுண்டு சிக்னல் அப்படிங்கிறது வேவாக வந்து போய் அந்த ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அந்த சவுண்ட் அந்த அனிமலுக்கே வரும் அந்த சவுண்ட் வந்து அகெயின் ஆகி வரதை தான் நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ரெக்கோவை ரிசீவ் பண்ணிக்கிறது மூலமாக அந்த அனிமல் அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க திஸ் இஸ் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ அப்படிங்கிறது இந்த எக்கோவை ஆப்ஸ்டிக் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிற இந்த ஸ்கேனில் வந்து அதோடைய பிரின்சிபலை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலயமா மதரோட யூட்ரஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ரியோ ஆர் ஃபீட்டர்ஸோட ரியல் டைம் விஷுவல் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இந்த ஸ்கேனில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷனையும் யூஸ் பண்ணாததுனால மதுரையும் சரி ஃபீட்டர்ஸ்லையும் சரி இந்த ரேடியேஷன்ஸ் எதுவுமே போய் தாக்காது அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேஃப்டான டெஸ்டிங் டூல் நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்ளிகேஷன் இந்த எக்கோவை யூஸ் பண்ணி எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி சாலிட் மீடியமாக இருக்கலாம் ஆர் லிக்விட் மீடியமாக இருக்கலாம் ஆர் கேஷியஸ் மீடியமாக இருக்கலாம் ஸோ அந்த மீடியத்தில் ட்ராவலாக இருக்கக்கூடிய வேவ் உடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் இந்த எக்கோவை யூஸ் பண்ணி டிடெர்மின் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஜஸ்ட் நோ சொன்னேன் இல்லையா எந்த ஒரு மீடியமாக வேணாலும் இருந்துக்கலாம் சாலிட் மீடியமாக இருக்கலாம் ஆர் லிக்விட் மீடியமாக இருக்கலாம் ஆர் கேஷியஸ் மீடியமாக இருக்கலாம் அந்த மீடியமில் ட்ராவலாக இருக்கக்கூடிய வேவோடைய வெலாசிட்டியை நம்மளால் எக்கோ மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம் அந்த ப்ரொசீஜரோட ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ஒரு சோர்ஸ் வந்து வச்சுருக்கோம் இங்கே இந்த சோர்ஸ் தான் வந்து சவுண்டு பல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண போகுது அண்ட் இங்கே வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தூரமாக வந்து வச்சுருக்கோம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸுக்கு பக்கத்துலேயே நம்ம ரிசீவரையும் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோர்ஸுக்கும் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி measuring டேப் மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அந்த டிஸ்டன்ஸை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சோர்ஸ் வந்து சவுண்டு பல்ஸை எமிட் பண்ண ஆரம்பிக்குது அப்படி எமிட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணி டைம் இன்டர்வலை நோட் பண்ணணும் என்ன டைம் இன்டர்வல் அப்படின்னா ஸோ எந்த இன்ஸ்டண்ட்டில் அந்த சவுண்டு பல்ஸ் அப்படிங்கிறது செண்டாச்சு சோர்ஸ் மூலயமா பட்டுச்சு அந்த டைமையும் அண்ட் இந்த சவுண்ட் பல்ஸ் போய் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் போது ரிசீவர் வந்து அது எடுத்துக்குது இல்லையா அப்போது எந்த இன்ஸ்டண்ட்டில் அந்த எக்கோ வந்து ரிசீவ் ஆச்சு பை த ரிசீவர் அதையும் வந்து நோட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் பல்ஸ் எந்த டைமில் எமிட் ஆச்சு அப்படிங்கிற அந்த டைமையும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு எக்கோவாக வந்து அந்த ரிசீவர் அதை எக்கோவை ரிசீவ் பண்ணுற அந்த டைமையும் வந்து நோட் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்படி நோட் பண்ணிக்கிட்டு அந்த டைம் இன்டர்வலை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அகைன் அண்ட் அகைன் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி அந்த ஆவரேஜ் டைம் டேக்கனை வந்து எடுத்துக்கிறோம் ஃபார் த கிவன் நம்பர் ஆஃப் பல்சஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் பல்ஸ் வந்து போகுதோ அதுக்கு நம்ம ஆவரேஜ் டைம் டேக்கன் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் டி தெரியும் அண்ட் டைம் டி வந்து தெரியும் எப்படி நம்ம வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை வந்து கண்டுபிடிக்கிறது இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் to டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் இந்த ஃபார்முலாவில் நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல்டையும் டைம் டேக்கனையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறப்போ அந்த சவுண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ட்ராவல் ஆயிர்ச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மெஷரிங் டேப் வழியா இப்போ இங்கே வந்து டுவெண்ட்டி மீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி மீட்டர் அப்படின்னு எழுதிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது அது வந்து டி திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது இல்லையா ரிசீவர் இருக்குது அப்போ அது வந்து இன்னொரு டி ஸோ டி ப்ளஸ் டி வந்து என்னது டூ டி அப்போது டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி வந்து வி வில் கெட் ஃபார்ட்டி அங்கே வந்து டூ டீக்கு பதிலாக ஃபார்ட்டி அப்படின்னு போடணும் அண்ட் டைம் டேக்கன் இங்கே நம்ம வந்து ஆவரேஜ் டைம் டேக்கன் எடுத்து வச்சுருப்போம் அந்த டீயை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு இடத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு ஸோ இப்படி தான் வந்து எக்கோ மெத்தடை யூஸ் பண்ணி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சவுண்ட் போர்டு சவுண்ட் போர்டு அப்படிங்கிறது பேசிக்காக அது வந்து ஒரு கேர்வான சர்ஃபேஸ் லைக் அ கான்கேவ் சர்ஃபேஸ் இது எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சவுண்ட் போர்டை ஆடிட்டோரியா அண்ட் ஹாலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சவுண்டோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஆடியன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் நல்லா சவுண்டை கியர் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர்டை எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கான்கேவ் சர்ஃபேஸோடைய ஃபோக்கஸில் ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் அந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆடியன்ஸை நோக்கி போகும்போது அந்த சவுண்ட் அவங்க ஹியர் பண்ணுறாங்களே அந்த ஆடியன்ஸ் அதோடைய குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அடுத்த செகண்ட் அப்ளிகேஷன் வந்து இயர் ட்ரம் இயர் ட்ரம் அப்படிங்கிறது ஒரு ஹியரிங்கான எய்டு ஸோ எந்தெந்த பர்சனுக்கெல்லாம் வந்து சரியாக கேட்க முடியாதோ தோஸ் ஸோ ஆர் ஹேவிங் அ டிஃபிகல்ட் இன் ஹியரிங் அவங்க இந்த ஹியரிங் எய்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதில் இந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா ஒன் எண்டு வந்து வைடாக இருக்கும் இன்னொரு எண்ட் வந்து நேரோவாக வந்து இருக்கும் இப்போது சவுண்ட் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வைடான எண்ணில் போய் விழுகும் ஃபால் ஆகும் அந்த சவுண்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபால் ஆகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே வால்ஸ் வந்து இருக்குது அப்போ அதுக்குள்ளேயே வந்து ரிஃப்ளெக்ஷன் நடந்து அதுக்கப்புறமா அந்த சவுண்டு அந்த டிவைஸோடைய நேரோவான பாட்டுக்கு வந்து வருது அப்படி வரும்போது சவுண்டு வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து அந்த பர்சனுடைய இயர்ட்ரம்க்கு ரீச் ஆகும் போது மோர் இன்டென்சிட்டியோட ரீச் ஆகும் அப்போ அதனால அந்த பர்சனால் இன்னுமே நல்லா பெட்டராக ஹியர் பண்ண முடியுது இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஸோ திஸ் இஸ் த செகண்ட் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்ளிகேஷன் வந்து மெகாஃபோன் மெகா ஃபோனை வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போலீஸ்மேனோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கரில் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா இது தான் நம்ம ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம் விச் இஸ் அ ஹ ஹாரன் ஷேப்டு டிவைஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சின்னதாக ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்காண்டி இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டிவைஸோட ஒரு எண்ட் பார்த்திங்கன்னா வைடாக இருக்கும் அண்ட் இன்னொரு எண்டு வந்து நேரோவாக இருக்குது ஒரு பர்சன் வந்து பேசும்போது இந்த நேரவான எண்டில் தான் வந்து பேசுகிறாங்க அப்போது பேசும்போது அவங்களுடைய ஸ்பீச் இருக்கு இல்லையா வாய்ஸ் சவுண்டு அது வந்து மல்டிப்புள் ரிஃப்ளெக்ஷன் மூலயமா கான்சென்ட்ரேட் ஆகப்படுது ஃப்ரம் த வால்ஸ் ஆஃப் த டியூப் இந்த டியூபோட வால்ஸ் மூலயமா மல்டிப்புள் ரிஃப்ளெக்ஷன் நடந்து அந்த சவுண்ட் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி அந்த சவுண்டை நம்மளால் லவுடாக கேட்க முடியும் ஒவ்வொரு த லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இப்போ இந்த சவுண்ட் இங்கே வெளியே வரும்போது ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோவில் நம்ம எக்கோனா என்ன எக்கோ வந்து ஹியர் பண்ணுறதுக்கு என்னென்ன நெசசரியான கண்டிஷன் வந்து இருக்குது அண்ட் எக்கோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டோட அப்ளிகேஷன் பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் கிளியர் அண்டர்ஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் பிளீஸ் டு கமெண்ட் லெட் மீ கமெண்ட் செக்ஷன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த யூனிட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதர் வீடியோஸ்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த இயர் நான் கிளாஸ் டென் வந்து

அதுவுமே இதே சேனல்லாம் வந்து போஸ்ட் ஆக போகுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம் சி யூ சோன் அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்